வணக்கம் மக்களே நான் தான் அவங்க ஆர்ஜே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னா பிரெயின் டீடாக்ஸ் அதாவது பிரெயின் டீடாக்ஸ்னால் என்ன அது எதுக்காக நம்ம செய்கிறோம் அது அதுக்கான வழிகள் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பிரெயின் டீடாக்ஸ்ன்றது மூளையில் இருக்கிற கழிவுகளை அகற்றறத பற்றின விஷயந்தாங்க இப்போ நம்ம ஒரு வீடு எடுத்துக்கிட்டோம்னா வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் நம்ம ஒரு டஸ்ட்பின்லில் போடுவோம் ஃபுல்லாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு போய் கொட்டிடுவோம் இது நம்ம டெய்லி ரொட்டீனாக பண்ணுற வேலை இதே மாதிரி பிரெயின்லையும் சில கழிவுகள்லாம் இருக்கும் அது பேர் தான் பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மூலை ம மங்கி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் ஸோ அந்த ஃபாகை கிளியர் பண்றதுக்கு நம்ம டீடாக்ஸ் பண்ணனும் ஸோ அது என்னென்ன வழியில இருக்கு எதனால நமக்கு வந்து அந்த ஃபாக் வருது பிரைன் ஃபாக் எதனால ஏற்படுது அதுக்கான காரணங்கள் என்ன அண்ட் அதுக்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் இப்போ பிரெயின் டீடாக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம மூலையில் இருக்கிற கழிவுகளை அகற்றணும்னு சொன்னேன் அதில் மூளையில் இருக்கிற கழிவுகள் தான் வந்து பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொன்னேன் பிரெயின் ஃபாக் இருக்குது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொதுவாக இப்போ வந்து நம்ம தூங்கி எழுந்துக்கிறோம் அப்படின்றப்ப காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் எழுந்த அப்புறமும் டயர்டாக ஃபீல் பண்ணுவோம் ஒரு வேலையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது தலைவலி அப்பப்போ வரும் அண்டு நிறைய விஷயங்களை மறந்துடும் ஞாபகம் மாதிரி வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா நமக்கு பிரெயின் ஃபாக் இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது மூளை மங்கி இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரியான விஷயந்தான் ஸோ நம்ம அதை கிளியர் பண்ணணும் இப்போ நம்ம ஒரு ஃபோன் இருக்குது ஃபோன் ஹேங் ஆகுது ஸ்லோவாகுது அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம் தேவையில்லாத ஆப்பெல்லாம் டெலீட் பண்ணி ஸ்பேஸ் இது பண்ணி அதெல்லாம் தேவையில்ல அதெல்லாம் த்ராஷில் பண்ணுவோம் அது மாதிரி தான் நம்ம பிரெயின்லேயும் வந்துட்டு அந்த ஃபாக் இருக்கும் ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம சில விஷயங்களை செய்யணும் அதுதான் வந்து பிரெயின் டீடாக்ஸ் ஸோ இது வந்து எதனால் ஏற்படுது இந்த ஃபாக் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கிற ஃபுட்டு மெயின் இது நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிட்றோம் ஒயிட் சுகர் எடுத்துக்கிறதுனால அண்டு நைட்டில் வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிட்றது சாப்பிட்டுட்டு உடனே தூங்குவோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களால நமக்கு பிரெயின் ஃபாக் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே கையில் வந்து ஏதாவது ஒரு கேட்ஜெட் வச்சுருக்காங்க செல்ஃபோனு டேப்பு லேப்டாப்பு இல்லை டிவி இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் அடிக்ஷனில் இருக்காங்க நைட்டு படுக்கிற வரைக்கும் ஃபோனை பார்த்துட்டே தான் இருக்கோம் நம்ம ஸோ அதனாலையும் இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரெயின் ஃபாக் ஏற்படுது இப்போ நம்ம நைட்டு படுக்கிறோம் அப்படின்னா நைட்டு தூங்குற வரைக்கும் ஃபோன் கையில் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம கையில் பக்கத்துலேயே வச்சுட்டு தூங்குவோம் ஸோ அதெல்லாம் கூட நமக்கு வந்து பிரெயின் ஃபாக் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம காலையில் எழுந்துக்கும் போது இந்த சோம்பேறித்தனமாக இருக்கிறது அண்டு டயர்டாக ஃபீல் பண்ணுறது தலைவலி அடிக்கடி வர்றது இதெல்லாம் வந்து இதனால் இந்த மாதிரியான காரணத்தினால தான் வருது ஸோ இதெல்லாம் எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க நீங்கள் நல்லா தூங்கணும் டெய்லி நைட்டு செவன் டு எயிட் ஹவர்ஸ் வந்து தூங்கணும் நம்ம இந்த மாதிரி தூங்கினாலே பாடியில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மார்னிங் எழுந்துக்கும் போது அந்த பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக டீடாக்ஸ் ஆகும் ஸோ நைட்டு குட் ஸ்லீப் இருக்கணும் செவன் டு எயிட் ஹவர்ஸு நம்ம அதுவும் ஒரே டைம் அதாவது ஒரு டென் ஓ கிளாக் படுக்கிறோம் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணணும் கரெக்டான ஒரு டைமில் நம்ம பாடி சைக்கலாஜிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் தூங்கிறது அண்ட் காலையில் எழுந்துக்கிறது இதுதான் வந்து நம்ம பிரெயின் வந்து பழகி இருக்குது ஸோ நம்ம நைட் டைமில் கரெக்டாக தூங்கணும் அண்டு தூங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செல்ஃபோனோ டிவியோ லேப்டாப்பு டேப் இதெல்லாம் பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் முன்னாடியே ஆஃப் பண்ணி வச்சுருங்க ஏன்னா நம்ம அதை பார்த்துட்ருக்கோன்னா அந்த லைட்டு அது வந்து நம்ம பிரெயினுக்கு கன்ஃப்யூஸ் ஆகிடும் நம்ம வந்து டே டைமில் இருக்கோமா நைட் டைமில் இருக்கோமான்னு ஸோ அந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறத நைட்டை அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் முன்னாடியே நீங்கள் ஃபோனோ லேப்டாப்போ எது இருந்தாலும் எடுத்து வச்சுடுங்க அண்டு சாப்பிட்றது கொஞ்சம் ஏர்லியாக சாப்பிடுங்க சாப்பிட்ட உடனே தூங்கினாலும் நமக்கு வந்து ஹெவியாக ஃபுட்டு எடுத்துக்கிறோம் நைட்டு அப்படின்ற போது நமக்கு வந்து அந்த டைஜஷன்கே ஃபுல் எனர்ஜி போகும் ப்ளட் ஸோ ப்ரெயினுக்கு போய் அந்த பிளட்டு வந்து நமக்கு ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகாது ஸோ அதனால் நைட்டு எடுத்துக்கிற மேலே கொஞ்சம் அளவாக எடுத்துக்கோங்க அண்டு விட்டமின் சி ரிச் இந்த டொமேட்டோஸு ஆரஞ்சு இந்த மாதிரி ஃபுட்டு க்ரீன் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் பிரெயின் நமக்கு நல்லா ஆக்டிவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபுட்டில் எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அண்ட் மெயின் வந்து எக்ஸசைஸ் மார்னிங் நீங்கள் எழுந்து ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் ஜாகிங் எல்லாம் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அண்ட் பத்து நிமிஷம் ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணி நல்லா தூங்கி எழுந்தீங்க அப்படின்னா உங்கள் ஆட் உங்கள் பாடி நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகும் அண்ட் உங்கள் பிரெயின் வந்து டீடாக்ஸ் ஆகும் ஸோ இதெல்லாம் சிம்பிள் மெத்தட்ஸு நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும் ஸோ நம்மளோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அண்டு நான் இப்போ சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ இதே மாதிரி இன்னும் நல்ல பயனுள்ள தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லார்ஜே நன்றி வணக்கம்